Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது PACL முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. PACL முதலீட்டாளர்களுக்கு பணம் செலுத்தும் நிலை பற்றி பொது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி முழுசா இந்த வீடியோல பாப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. செபி சார்பாக, அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சார்பாக ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க PACL முதலீட்டாளர்களுக்கு. அத பத்தி முழுசா பாக்குறதுக்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே இதுல ரைட் சைடு கார்னர்ல மீடியா அப்படினு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு டேப் வருது. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல நிறைய பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி 2022 அன்னைக்கு இந்த பப்ளிக் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. பப்ளிக் நோட்டீஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் பேமெண்ட் டு அப்ளிகன்ஸ் ஆஃப் PACL லிமிடெட் இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும். இதுல இந்த பப்ளிக் நோட்டீஸ் PDF ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க. பப்ளிக் நோட்டீஸ் PACL லிமிடெட் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த பப்ளிக் நோட்டீஸ் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாப்போம். PACL முதலீட்டாளர்களுக்கு பணம் செலுத்தும் நிலை பற்றி பொது அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி RM லோதா கமிட்டி March 27, 2022 தேதி வெளியிட்ட பொது அறிவிப்பின்படி PACL லிமிடெட்டில் நிலுவையில் உள்ள தொகையை திருப்பி செலுத்த தகுதியுள்ள முதலீட்டாளர்களிடமிருந்து அசல் PACL சான்றிதழ்களை சமர்ப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே ₹10,000 வரையிலான நிலுவைத் தொகை அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் திருப்பி செலுத்தப்பட்ட நிலையில் ₹10,000 முதல் ₹15,000 வரையிலான நிலுவைத் தொகையினை முதலீட்டாளர்களுக்கு திருப்பி செலுத்துவதற்கு சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக April 1, 2022 முதல் August 31, 2022 வரை அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதற்கு காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது. சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் சரிபார்த்து அடையாளம் காணப்பட்ட தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 551,909 விண்ணப்பங்களுக்கு ₹10,000 முதல் ₹15,000 வரை திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கிட்டத்தட்ட 384.24 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தேதியின்படி தகுதியான மொத்தம் 1,83,010 விண்ணப்பங்களில் மொத்தமாக ₹831.78 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 15,000 வரை முதலீடு செய்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கிட்டத்தட்ட 831.78 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது முதலீட்டாளர்கள் அசல் PACL சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்து விட்டதால் PACL கமிட்டியின் அடுத்த அறிவிப்பு வரும் வரை முதலீட்டாளர்கள் தங்கள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இந்த பப்ளிக் நோட்டீஸ்ல தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 வரை முதலீடு செய்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் காசு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இனி 15,000 மற்றும் அதற்கு மேல உள்ள வாடிக்கையாளர்களிடமிருந்து கூடிய விரைவில் சான்றிதழ்களை சரிபார்ப்பதற்கு அழைப்பு விடுப்பாங்க. ஆகவே ₹15,000 மற்றும் அதற்கு மேல் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் தங்கள் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதற்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். விரைவில் அறிவிப்பு வெளியாகும். அறிவிப்பு வெளியான உடனே உங்க சான்றிதழ்களை நீங்க அனுப்பி வைக்க வேண்டியிருக்கும். அனுப்பி வைத்த சான்றிதழ்களை வெரிபிகேஷன் பண்ணி தகுதியான நபர்களுக்கு உடனே இனி காசுகள் வழங்குவாங்க. ஆகவே PACL முதலீட்டாளர்களுக்கு இது கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி தான். அசல் சான்றிதழ்களுக்கு சமர்ப்பிப்பதற்காக உங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு SMS பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க அசல் சான்றிதழ்களை அஞ்சல் வழியாக தான் அனுப்ப வேண்டியிருக்கும் அவங்க கொடுக்கிற முகவரிக்கு. அதுக்கு முன்னாடி எந்த முகவர்களுக்கோ ஏஜென்ட்களுக்கோ இல்ல வேற யாரிடமும் உங்க அசல் சான்றிதழ்களை கொடுக்காதீங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டா மட்டும் உங்க சான்றிதழ்களை சரிபார்ப்பதற்கு அனுப்பி வைங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.